யக்கமா யக்கச்சக்கமா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே. இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இவன் நழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டார் சூடுடா மேக்னட். ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பாக்கியம்தான் அது, அந்த பாக்கியம் எனக்கு இதுவரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட நல்ல நடிகர்கள் கூட நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வெயிட் இன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலையோர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அக்டோபர் 10th வேட்டேன்னு பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ சார். அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்குங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டையங்கிறது இது ஒரு வேறு ஜானரான ஃபிலிம். இப்போது தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸோ அதுதான் இது வந்து ஒரு வேறு ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணிடுறேன். கூலி வேறு லெவல் சம்பவம் அனுப்பணும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே, அதனால் உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லோரும் சரியாக இருக்காங்கிறது தான் மைண்டில் போகுது. டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்றது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பட பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலே நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. தேசிங்க அண்ணன் வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்பில் ஏதாவது போவோம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்குள்ள ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்றிருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடச்சாய் போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். ஐயோ வேறு லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா, ஹாப்பி ஹாப்பிண்ணா. கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்க போது. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகேயா, தெலுங்கில் பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ வெட்டியன் ஃபிலிம் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அண்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். அது வந்து தோஸ் டூ நேம்ஸ் ஆர் ஸோ பிக் அண்ட் ஸோ சினானமஸ். ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் லைக் திஸ், ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் த டிரெக்டர் ஞானவேல், ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஃபிலிம்.
He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them, and I hope you guys like what I've done. So October 10th var pod release, and I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது, திருப்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனால் குயிக்காக பதில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஐ திங்க் ஒன், தேங்க்யூ, நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்துலாம் எடுத்தான், தேர்ஸ் அ ஹோல் கண்ட்ரி தட்ஸ் தேர் டு வாட்ச் யூ. அண்ட் ஐ திங்க் டுடே பவுண்ட்ரிஸ் ஆர் பிரேக்கிங் வெரி வெரி குவிக்லி. இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி லக்கி டைம் டு பி அ ஃபில்ம் மேக்கர், லக்கி டைம் டு பி ஆக்டர்ஸ். அண்ட் I wish all the new filmmakers all the best. I over 2 3 hours sollama adu adu medaiyila solren. Thank you. இப்படி செப்பினதா தெலுங்குல செப்பாலா ஹைதராபாத்ல செப்பேன். ஐலின் ஆர்கெஸ்ட்ரா பிட்டு மாதிரி இருக்கு திடீர்னு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வயல் நேற்று வாசிச்சிடற மாதிரி இருக்குது. அதனால டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தேன் சார். ப்ளீஸ் சார், எஸ் க்வெஸ்சன் சார். சார், இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கல சார். நான் வந்து ஞானவேல் சார் வந்து ஜெய்பீம் அவரோட படத்தோட டோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ தலைவரை கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சாங் வருங்கிறதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். காட்ஸ் கிரேஸ் டைரக்டர் சார் வந்து ஓப்பனாக இருந்தார். அனி வந்து எனக்கு ரெண்டாவது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ நான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் சார். வேறு எதுவுமே வேறு வார்த்தையே இல்லை அதுக்கு சார். அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்களே சார். ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல, அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார். சூப்பராக வந்த அன்றைக்கே சூப்பராக ரிசீவ் பண்ணிட்டாங்க சார். ஒரு மாதிரி லைகா சுபாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தின் மாபெரும் வெற்றியடை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர் ஸ்டார், நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு குடை. அவருடைய படங்களை எப்போவுமே ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம், தலைவர் கூட நடிப்பேன்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து சி, நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்கே பேசணுமா? அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும், நான் அங்கே போய் பேசுகிறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு, அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்குனையும் நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக அக்டோபர் 10th படத்தை தியேட்டரில் பார்த்துங்க. தேங்க்யூ. பிரில்லியண்ட். ஐ ஸ்டில் டோன்ட் பிலீவ் திஸ் இஸ் ரியல் டு ஹாவ் பீன் அ பார்ட் ஆஃப் அ டீம் லைக் திஸ். இட்ஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் திங். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சின்ஸ் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இரிதி சுற்று. ஐ வாண்டட் டு டூ சம்திங் தட் இஸ் ஸோ பிக் அண்ட் ஸோ கிரேட். And I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th, October 10th. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. I mean, not the silence, but I would say the spiritual side. The stillness, the calm, the aura, all of that. Thank you guys, bye bye, thank you. Wow, mic nijamala work pannudhu. Ellarku vanakkam, na Abhirami. Vetayanoda audio launch. It is a mega event. Rajini sir oda oru another super duper hit movie aga pogudhu. Adhula oru periya oru amsam vandu adoda music and adoda superstar vandha Anirudh. So innaki andha oru vida da audio launch already. ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசிலாயோ தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்றைக்கி இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது.
அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன? ஆமாம், அது சொல்ல முடியாது, தே ஹவ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போகிற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டுருப்பார், அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டுருப்பார். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது, இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. குவஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன், பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு, பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழித்தது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறைய இருக்குது, நான் ஷோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி. வேட்டையின் படத்தில், சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்த, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டாருங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக, செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறதா நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்களில் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான், அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டது. அதை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டும். யா ஏக்கம்மா ஏக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே, தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே, இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷனானதே, இவன் நழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே, ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டார் சூடுடா மேக்னட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜ்யம் வரலாறுடா, ஹே சூப்பர் ஸ்டார்டா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பையன் சாருடா ரசிக்காதவன் கிடையாதுடா. இப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன், நன்றி, தேங்க்யூ வெரி மச், மகிழ்ச்சி.